வணக்கம். தேன்குருவி யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு எனது கனிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய சிக்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். இன்றைய சிக்மெண்ட் என்ன அப்படின்னா இரிடியம். அது என்னடா இரிடியம் அப்படின்னு கேட்டிருந்தா, தங்கம், வெள்ளி, பித்தளை, தாமிரம்னு சொல்லுவாங்க, காப்பர்னு சொல்லுவாங்க, காப்பர், அப்புறம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு அற்புதமான தனிமம் தான் இரிடியம். இந்த இரிடியம் இரிடியத்துக்கு உலகத்தில் பயங்கர ஃபேமஸ், பயங்கரமான ஃபேமஸ் இந்த உலகத்தில் இரிடியம் தான். இரிடியத்துக்காக நான் நீனு போட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு சத்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் சதுரங்க வேண்டையிலும் ஒரு படம் பார்த்துருக்கேன், நானே அதுலேருந்து கான்செப்டாக இருந்து பண்ணுறேன். நான் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த இரிடியம்னா என்னன்றது எனக்கு தெரியாது. சதுரங்க வேட்டை படத்தை நான் ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்கேன். இருந்தாலும் நான் வந்து சதுரங்க வேட்டையின் படத்தை மட்டும் நான் ஏன் கான்செப்டாக வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இரிடியம் அது இரிடியம்ங்கிற அந்த தனிமம், அந்த தனிமத்தினால வந்து எவ்வளோ ஃபோர்ஜரி நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரியும். ஆமாம், ஏன்னா வந்து சதுரங்க வேட்டை படத்தில் வந்து கோவில் கலசத்தை திருடி ரைஸ் பில்லிங் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணுறாங்க. ஆனால் அது அம்புட்டும் அத்தனையும் இப்போ ஒரு ஃபோர்ஜெனி, அத்தனையும் அபட்டமான ஃபோர்ஜெனி. ஏன்னா இரிடியம்ங்கிறது அற்புதமான ஒரு தனிமம்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த இரிடியம்ங்கிறது வந்து கோவில் கலசத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி அதை திருடுறாங்க அப்படின்னு சொல்கிறேன். இன்னொன்று வந்து கோவில் கலசத்தில் பவர் இருக்குது, சக்தி இருக்குதுன்னு சொல்லி அதை திருடுறாங்க. எதுவுமே கிடையாது, அதெல்லாம் அத்தனையும் அம்புட்டும் அபத்தமான போய் அபத்தமான ஃபோர்ஜெனி. இதுதான் உண்மை. எதுக்காக அந்த இரிடியம் அப்படின்றத சொல்கிறாங்கன்னா, இரிடியம் வந்து பீரியடிக் டைம் டேபிள், பீரியடிக் டைம் டேபிளில் வந்து 77வது இடத்துல வந்து இரிடியத்தை வச்சுருக்காங்க. ஏன் 77வது இடத்துல வச்சுருக்காங்கன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா அதை வந்து உருவாக்குனவர் வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அந்த மாதிரி 77வது இடத்துல வந்து இரிடியத்தை செட் பண்ணி வச்சுருக்காரு. இரிடியமும் வந்து தங்கம், வெள்ளி, அப்புறம் பிளாட்டினம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான தனிமம் தான் இரிடியம். அதுக்கு முன்னாடி சொல்லி இரிடியம் எப்படி உலகத்துக்கு வந்தது அப்படின்னா, 6.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இது உலகத்துக்கு வந்துருச்சு, இந்த பூமிக்கு வந்துருச்சு. எப்படின்னா டைனோசர் அழியிற காலம், அழியிற காலம், டைனோசர் வந்து அழியின்ற காலத்தில் தான் அது வந்தது. ஏன்னா டைனோசர் எப்படி அழிஞ்சதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எரிக்கல் வந்து பூமியில் விழுந்து டைனோசர் அழிஞ்சிருச்சு, டைனோசரோட மொத்தமும் அழிஞ்சிருச்சுன்றது தான் நம்ம முன்னாடி நம்ம பார்த்த வரும். முன்னாடி எல்லாருமே நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், அந்த எரிக்கல்லேருந்து கிடைச்சது தான் இந்த இரிடியம் அப்படிங்கிறது. அந்த எரிக்கல்லோட ட்ரேசஸ் நம்ம பூமியில் இருக்குது. அந்த பூமியில் இருக்கிற அந்த ட்ரேசஸை வச்சு தான் இரிடியம்ங்கிற ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு ப்ராடக்ட் இருக்கிறது, ஒரு தனிமை இருக்குன்றத நம்ம அறிவியல் விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த இரிடியம் இரிடியம்ன்றது இரிடியத்தோட தோற்றத்தை நம்ம பார்த்துட்டு 6.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இரிடியம் ஒரு வருஷத்துக்கு இந்த உலகத்திலேயே, உலக ஒட்டுமொத்த உலகத்திலேயே ஒரு வருஷத்துக்கு 3 டன் இரிடியம் மட்டும்தான் பிரிச்செடுக்க முடியும், பூமியிலேருந்து வெட்டி எடுக்க முடியும். பூமியிலேருந்து எல்லா தனிமத்தையும் வெட்டி எடுத்து அதுலேருந்து இரிடியத்தை பிரிச்செடுக்க முடியும்னா, ஒரு வருஷத்துக்கு இந்த பூமியில் இந்த உலகத்தில் இருக்க எல்லா நாளும் சேர்ந்தாலும் 1 வருஷத்துக்கு 3 டன் இரிடியம் மட்டும்தான் பிரிச்செடுக்க முடியும். 3 டன் ஒரு இரிடியம், அதுதான் இதை நான் அதுதான் வந்து இரிடியத்துக்கு அவ்வளோ மவுஸ். இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று வந்து ஏன் கோவில் கலசத்தை திருடுவாங்க, ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, நானும் கேள்விப்பட்ட விஷயமா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு கோவிலில் வந்து இரிடியத்தால் செய்யப்பட்ட ஒரு 3 கலசங்கள், அது பழங்காலத்து கோவில் தான், பழங்காலத்து கோவில்களில் வந்து இரிடியத்தால் செய்யப்பட்ட 3 கலசங்கள் இருந்திருக்கு. அதை வந்து அறிவியல் விஞ்ஞானிகள் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது ஒரிஜினல் இரிடியம்னு கண்டுபிடிச்சாச்சு. இதனால தான் வந்து இரிடியத்தை திருடியிருக்காங்க. இதுக்கு அதை வந்து கோவில் நிர்வாகத்திட்ட பேசியிருக்காங்க, விளம்பிருக்காங்க, கோவில் நிர்வாகம் தர முடியாதுன்னு சொல்லியிருந்தனால அதை வந்து யாருக்கும் தெரியாமல் அந்த இரிடியத்தை எடுத்துட்டாங்க. இரிடியத்தால் செஞ்ச அந்த கலசத்தை வெடித்தாங்க. இதை உண்மையான விஷயம். அதை பேஸ் பண்ணி இந்த பணக்காரங்களை ஏமாத்துறதுக்காண்டி வந்து சில சமூக விரோதிகள் வந்து இந்த கலசத்தில் வந்து சக்தி இருக்குது, இந்த கலசத்தில் வந்து ரைஸ் பில்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி
கலசத்தை திருடி, பத்து கோடியோட கலசத்தை திருடி பணக்காரங்கள்ட்ட பல கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இதுதான் வந்து, இது வந்து சதுர்க வேட்டையில் நடந்த ஒரு விஷயம். இது உண்மையாகவே நடந்திருக்குது, நிறைய இடங்களில் நடந்திருக்குது. நீங்களும் நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க. உண்மையான விஷயம் இந்த இருடியம்ங்கிறது, இந்த இருடியத்தால் எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்குதுன்றது யாருக்கு அந்த அளவுக்கு வெளியில் தெரியாது. இருடியம்னா இருடியம்ன்ற ஒரு இது இருக்குன்னு ஒரு சில பேருக்கு மட்டும் தான் தெரியும், படித்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு இருடியம்னா என்னன்னு ஒரு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நானும் இப்போ தான் கேள்விப்படுறேன், இருடியம்ன்றது இருக்குன்றது நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். ஆனால் கெமிஸ்ட்ரியை ஆர்வமாக படித்தவங்களுக்கு இருடியம்ன்ற ஒரு இது இருக்குது, அப்படி ஒரு தனிமம் இருக்குன்றது கண்டிப்பாக தெரியும். ஒரு மெட்டல் இருக்குன்றது கண்டிப்பாக தெரியும். இரும்பு, இரும்பு, தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், இதை விட ரேட்டு உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு பயங்கர ரேட்டு உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இரிடியம். இரிடியம் வந்து ஒரு கிலோ இரிடியம் வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தானே பொருள் செய்யணும், கண்டிப்பாக நீங்கள் தான் பொருள் செய்யணும். ஏன்னா ஒரு கிலோ இரிடியம் இருந்தாலே நீங்கள் லட்சாதிபதி ஆகிடலாம், அதுதான் உண்மை. நான் ஒரு கிலோ நீங்கள் தங்கம் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், எத்தனை லட்சம் போகும் அந்த ஒரு கிலோ தங்கம்? ஒரு 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரைக்கும் தான் வந்து தங்கத்தோட, ஒரு கிலோ தங்கத்தோட வேல்யூ. ஆனால் வந்து இரிடியத்தோட வேல்யூ அப்படி கிடையாது. இரிடியம் ஒரு கிலோ உங்கள்கிட்டனா 60 லட்சத்துலேருந்து 80 லட்சம் வரையும் கொடுத்து விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு ஆட்கள் உண்டு. ஏன்னா இரிடியத்துக்கு அவ்வளோ போகும். உண்மையாக சொன்னால் பிளாட்டினம் 1000 கிலோ பிளாட்டினத்துலேருந்து 100 கிராம் இரிடியம் கூட பிரித்து எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அபட்டமான உண்மை. ஓகேங்களா? அதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. எல்லா தனிமங்கள்லேயும் அந்த இரிடியத்தோட ஒரு கொஞ்சம் ட்ரேசஸ் இருக்கும். எல்லா கனிம வளங்கள்லேயும் ஒரு இரிடியத்தோட ஒரு ட்ரேசஸ் இருக்கும். அந்த ட்ரேசஸை வச்சு அந்த இரிடியத்தை பிரித்து எடுக்கணும். எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தெரியுங்களா? ரொம்ப மிகப்பெரிய ப்ராசஸ் அது. இரிடியம் வந்து ஒரு கிலோ இரிடியம் தான் 60 லட்சத்துக்கு 80 லட்சம் வரையும் கிடைக்கும். 60 லட்சத்துக்கு 80 லட்சம் வரையும் ஒரு கிடைக்கும், நீங்கள் தான் லட்சம் இருந்தது. அதே ஒரு கிலோ தங்கம் இருந்ததுன்னா 25 லட்சத்துக்கு 35 லட்சம் வரையும் தான் கிடைக்கும். இல்லை அதுவும் லட்சாதிபதி மாதிரி தான். இருந்தாலும் இரிடியம் வந்து தங்கத்தை விட ஒரு உயர்வான பொருள் அப்படிங்கிறது உலகம் அறிஞ்ச விஷயம், உலகம் அறிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லை, இந்த இரிடியத்தோட கியூபிக் சென்டி, கியூபிக் அளவு, அதாவது ஒரு கன அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இரிடியத்தோட கன அளவு எவ்வளோன்னா 22.59 கிராம். ஒரு இரிடியத்தோட ஒரு கன அளவு 22.59 கிராம்ங்கிறது ஒரு இரிடியத்தோட ஒரு கன அளவு. அதுவே தங்கத்தோட ஒரு கன அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19.30 கிராம் ஒரு தங்கத்தோட ஒரு கன அளவு. அதுவே இரும்போட ஒரு கன அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 கிராம், ஒரு 7 கிராம். அப்போ தங்கத்தை விட ஒரு கன அளவு, தங்கத்தை விட ஒரு கன அளவு இரிடியம் வந்து ரேட்டு இது கிராம் வந்து அதிகமாக இருக்கும். எவ்வளோனா கிட்டத்தட்ட 3.5 கிராம், 3.5 கிராம் வந்து ஒரு கன அளவுக்கு அதிகமாக இருக்குது இரிடியம். அப்போ இரிடியம் தான் வந்து உங்களுக்கு பவர்ஃபுல் ஒரு மெட்டலாக இருக்குது. தங்கத்தை விட இரிடியம்ங்கிற ஒரு மெட்டல் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு மெட்டல். அது மட்டும் இல்லை, இந்த மெட்டலை இந்த இரிடியத்தை வச்சு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம பேனா நிப்பில் யூஸ் பண்ணுறாங்க. பேனா நிப்பு வந்து இரிடியத்தில் செய்யக்கூடிய ஒரு பொருள் தான். அப்புறம் அது மட்டும் இல்லை, இந்த இரிடியம் வேறு என்னென்னா யூஸ் பண்ணுறேன்னா, வெஹிக்கிளில் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒரு பிளக் இருக்கும், அந்த பிளக் தான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிடும். அந்த பிளக்கு எலக்ட்ரோடுன்னு சொல்லுவாங்க சில இடத்துல, அதான் நான் நினைக்கிறேன். அந்த பிளக்கு வந்து இரிடியத்தால் செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அப்புறம் இன்ஜின், பெரிய பெரிய இன்ஜின்ஸ், ஜென்ரேட்டர், எல்லா இடத்துலையுமே இன்ஜின்ஸ் எல்லாம் வந்து நிறைய இரிடியம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணி தான் இன்ஜினை வந்து உருவாக்குறோம். அதாவது பொதுவாக இன்ஜின். ஓகே, அதுக்கப்புறம் வந்து எதுக்காக நான் அந்த இந்த மாதிரி ஹீட் அதிகமாக இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ், இன்ஜின்ஸ் எல்லாமே நார்மலாக ஒரு இன்ஜின் வச்சுக்கோங்களேன், ஒரு மோட்டர் பைக் இன்ஜினாக இருக்கட்டும்,
ஒரு எந்த ஒரு இன்ஜினாக இருக்கும், அந்த இன்ஜினில் வந்து பிளக், அந்த பிளக்கை வந்து பிளக் ப்ராடக்ட், பிளக் ப்ராடக்ட்டை வந்து இரிடியத்தில் செய்கிறாங்க. எதுக்கான அது மெல்ட்டிங் தன்மை அதிகமாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் அந்த இரிடியம் வந்து மெல்ட் ஆகாது. ஏன்னா வந்து ஒரு இரிடியம் வந்து மெல்ட் ஆகணும் அப்படின்னா 2466 டிகிரி செல்சியஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த இரிடியம் வந்து மெல்ட் ஆகும். அதுவே தங்கமோ இரும்போ வெள்ளியோ இருந்தால் அவ்வளோ சீக்கிரமாக உருகிடும், ஆனால் இரிடியம் அவ்வளோ சீக்கிரம் உருகாது. அதுக்காக தான் வந்து ஹீட் அதிகமாக இருக்கிற இடங்களில் வந்து இரிடியத்தை யூஸ் பண்ணி ப்ராடக்டை செஞ்சு அதை வந்து யூஸ் பண்ணுறோம். இரிடியம் வந்து மக்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். இருந்தாலும் வந்து இரிடியம் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு தனிமத்துலேருந்து இன்னொரு தனிமத்தை பிரித்து எடுக்கும் போது இரிடியம் வந்து அவ்வளோ கிடைக்காது. இந்த உலகத்துலேயே இரிடியம் வந்து கம்மி கிடையாது, கம்மி தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ஒரு ப்ராடக்ட் இருக்குது. தனிமம் எதுனா இரிடியம் தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ஒரு தனிமம். அது மட்டும் இல்லை, காப்பர், காப்பர் வந்து காப்பரோட உருகுநிலை எவ்வளோன்னா 1085 டிகிரி செல்சியஸ். அப்புறம் பிளாட்டினத்தோட உருகுநிலை வந்து 1765 டிகிரி செல்சியஸ். வெள்ளியோட உருகுநிலை வந்து 961 டிகிரி செல்சியஸ். இரும்போட உருகுநிலை வந்து 1538 டிகிரி செல்சியஸ். தங்கத்தோட உருகுநிலை வந்து 1064 டிகிரி செல்சியஸ். ஆனால் இரிடியத்தோட உருகுநிலை வந்து 2466 டிகிரி செல்சியஸில் தான் அது உருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இரிடியத்தோட பாயில் லெவல் வந்து 4000 டிகிரி செல்சியஸில் வந்து அது பாயில் ஆகும். 4000 டிகிரி செல்சியஸில் தான் அது பாயில் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து இரிடியம் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் தனிமம்ன்றது மக்களே நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து நம்ம நாளைக்கு வேறு ஒரு செக்மெண்ட்டில் நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். இப்படிக்கு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு உலகேஸ்வரன். உங்களோட இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்டே இருக்கும். இப்படிக்கு இணைந்திருவே தேன்குருதி யூடியூப் சேனலில். நன்றி, வணக்கம்.